vitamin C மற்றும் antioxidants நிறைந்த சாரல் ஹனி அம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா. நெட்ஃபிளிக்ஸில் வெளியான மணி ஹைஸ்ட் சீரியலை பார்த்து அதேபோல் கடத்தல் செயலில் ஈடுபட்டு வந்த ஒரு பெண் உட்பட நான்கு பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹைதராபாத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான மணி ஹைஸ்ட் சீரியலை பார்த்து அதில் ப்ரொஃபசர் பாத்திரத்தில் வரும் ஒருவர் பணம் சம்பாதிக்க கையாளும் வழிகளை பயன்படுத்தி அதேபோல் தானும் பணம் சம்பாதிக்க முடிவு செய்தார். அதன்படி ஒரு பெண் உட்பட நான்கு பேரை பணியில் அமர்த்தி ஆட்களை கடத்தல் வேலையை செய்ய துவங்கியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள குடிமல் காபூர் மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்து வரும் பிரசாந்த் என்பவரை இம்மாதம் ஐந்தாம் தேதி முதல் காணவில்லை. அவரை பல இடங்களிலும் தேடி பார்த்த அவருடைய தாய் உஷா தன்னுடைய மகனை காணவில்லை என்று போலீசில் புகார் அளித்தார். இந்த நிலையில் அவருடைய மூத்த மகன் ஆஞ்சநேயலு போனிற்கு அவருடைய சகோதரர் பிரசாந்த் போனிலிருந்து வாட்ஸ்அப் கால் வந்தது. அதில் பேசிய வேறொரு நபர், பிரசாந்தை நாங்கள் கடத்தி சென்று விட்டோம், 50,000 ரூபாய் பணம் கொடுத்தால் விட்டுவிடுகிறோம் என்று கூறினார். இது பற்றி அவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை திருடிய போலீசார் ரோஹித், ஜெகதீஷ், சுபிதா உட்பட நான்கு பேரை கைது செய்தனர். அவர்களிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் சுரேஷ், ரோஹித், ஜெகதீஷ் ஆகியோர் ஆண்களின் செல் நம்பர்களை தேடி கண்டுபிடித்து சுவிதா மூலம் அவர்களுக்கு போன் செய்வார்கள். சில நாட்களுக்கு பிறகு இரண்டு பேருக்கும் இடையே நடைபெறும் சாட்டிங்கை வைத்து அந்த ஆணை குறிப்பிட்ட இடத்திற்கு சுவிதா வரவழைப்பார். அங்கு தயாராக இருக்கும் மூன்று பேரும் அவரை கடத்தி சென்று விடுவார்கள். பின்னர் குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டுவார்கள். இதுபோல் இதுவரை 6 பேரை கடத்தி 8 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் பறித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்களை கடத்துவதற்காக தான் பணியமர்த்திய 4 பேருக்கும் மாஸ்கோ, டோக்கியோ, டென்வர், நைரோபி என்று சுரேஷ் பெயர் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ் தப்பிய நிலையில் ஒரு பெண் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி அம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா.